மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ. நம்ம பேட்டர்ன் தான் பிரச்சனை இல்லை. என்னன்னா இன்னைக்கு வந்து தென்றல் வந்த எண்ணெய் தொடும் ரீயூனியன் அதனால்தான் நம்ம தலைவி அபீர் கலெக்டர் ரிட்டையர் ஆன கலெக்டர் வீட்ல இருந்து நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். எக்ஸ் கலெக்டர். எக்ஸ் கலெக்டர். ஏண்டா ஊருக்குள்ள இப்படி தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்கஸ்தப்பா? நீ சொன்னாலும் சொல்லி இருப்ப, வெளிய போடா முதல்ல. எத்தனையோ இதுல எக்ஸ் இருக்கும். ஆனா இது என்ன மேட்டர்னா, புயல்ல அடி வாங்கி இடி வாங்கி ஒலை வாங்கி சேஃபா ரெஸ்கியூ ஆகி வந்து ஷோக்காக போட்லாம் பிடிச்சி ஏறி வந்து நீ ஒண்ணு பண்ணு, 40 பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி நீங்களே கலாச்சி காரி துப்பிக்கீங்க. அன்னைக்கு வீடியோ எடுத்தது மறுபடியும் கேமரா ஓபன் பண்றேன், அப்ப பாத்துக்கோங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்து ரெடி ஆயிட்டு இருக்கோம். அஸ் யூஷுவல் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ரெடி ஆயிட்டு புது டச் அப் பேக். ஓ பதிவு பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஷூட்டிங் எல்லாம் டச் அப் பேக் மட்டும் புதுசு பாத்தீங்களா? கவுனி கூட அடிக்குது. ஹலோ, நான் தான் ஃபீல் பண்ணேன். நீங்களா? ஆ தேங்க்ஸ். வரும்ல எனக்காவது ஒரு சூப்பர் ஜி சூப்பர் ஜி. அதனால வந்து இதை ஒரு 1500 ரூபாய் கொடுத்து ஒரு புது டச் அண்ட் பேக் வாங்கி ரெடி ஆகிட்டுருக்கோம். ரெடி ஆகிட்டு வெஸ்டர்ன் லுக்கில் வர சொல்லியிருக்காங்க சொன்னாங்களா உனக்கு? ஆமாம் ஆமாம் சார். நான் அந்த லுக்கில் ரெடி ஆகிட்டு ஃபைனலாக ஒரு இது நீங்கள் பார்ப்பீங்க. 1 hour later ஃபுல்லாக ரெடி ஆனேன். ஃபுல்லாக இல்லை எங்க பவித்ரா செப்பலை, இந்த செப்பலை பாருங்க, அடுத்தது ஒரு செப்பல் போடுவாங்க பாருங்க. நீங்க இப்ப எதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு கேளுங்க. ரெடியானது என்னமோ ஷூட்டிங்க்கு, ஆனா வ்ளாக் எடுக்க வேண்டியது, போட்டோ எடுக்க வேண்டியது, எல்லாம் பண்ண வேண்டியது. வருஷத்துல ஒரு வாட்டி எடுக்கிறது முழுசா எடுக்கலாம் தான். இப்ப என்ன பாருங்க மக்களே, நானே காட்டுறது அற்புத காட்சியை பாருங்க. அதாவது இந்த செப்பல் போட்டிருக்கீங்க, இந்த செப்பல் போட்டு என்னால நடக்க முடியாது, பட்டக்குன்னு விழுந்துருவேன். அதனால இது ஒன்லி ஃபார் போட்டோ பர்பஸ். இப்ப இதை போடுறத மட்டும் நீங்க பாருங்க வேடிக்கை. ஐயோ அதுல ஒரு போராட்டம் இருக்கு. எதுக்கு எல்லாம் மக்கள் யாருமே கேட்கலையே. சப்பாய போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. தனியா போட்டுன்னா படக்குன்னு விழுந்துருவேன். போட்டுட்டு நடக்கிறத மட்டும் நீங்க பாருங்க. நிக்கிறதுக்கே முடியலையே ஒருத்தருக்கு. ஓகே அழகி போட்டிக்கு போறீங்களா ஜி? குடிச்சிட்டு நடக்கிறதுல பல வெரைட்டிஸ் இருக்கு. முதல்ல கோட்டை அடிச்சுட்டு நடக்கிறது எப்படின்னு காட்டுறேன். கரெக்டா இருக்குதா? ரொம்ப அழகு. என்னப்பா அமாவாசை விசுகி விசுகி நடந்து வர? இல்ல எதுக்கு விசுகி விசுகி நடந்து வரேன்னு கேட்டேன். தர்ஷிகா வந்து மாலுக்கு போற மாதிரி ரெடி ஆயிட்டு வந்திருக்கான். சோக்கு வாடினா ஜிலேபி கொண்ட இந்த மாதிரி கொண்டைய இந்த ஊர்ல நான் பார்த்ததே இல்ல. இது பவித்ராது. இது நெக்லஸ். இதுவும் பவித்ராது. பவித்ராது. இது டிரஸ். இது ஸ்பான்சர். அப்புறம் நான் வேற தான் சொல்லிருக்கேன். அப்புறம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் அட்ரஸ். ஓ சிம்பிள் மேக்கப். அது சிம்பிள் மேக்கப். தர்ஷிகா இன்னைக்கு வந்து அவளே மேக்கப். இது என்னடா? இது என்ன? அவளே மேக்கப் போடுறா. இல்லாட்டி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு போட்டோகிராஃபர், ரெண்டு கேமரா செட்டப், ரூமே ஆகி. அதையும் சமந்தா அக்கா விட்டு வைக்க மாட்டாங்க. ஆஹா சூனா போனா. ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. வணக்கம். எதுக்கு நம்ம ஷூட்டிங் வந்திருக்கோம்? எதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்க?
ஐயோ அந்த சப்பல் மிஸ் ஆயிடுச்சு, அந்த சப்பலை மட்டும் நீங்க போறாங்க. அது ஏன் சப்பல்? போடுறேன் எங்களோட இந்த அண்டா காக்க கசம் சி அண்டா காக்க கசம் ஷோவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட புத்திசாலி பவித்ரா வின் பண்ணிட்டாங்க. ஓ பார்த்ததுக்கு அப்புறமா என்ன என்ன கார்டாம அது? பலினோ. பலினோ கார் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாரும் இதில் வந்து இந்த வீடியோவில் வினோத் ஐயா வரலையா, வினோத் ஐயா வரலையான்னு கமெண்ட் பண்ணுவாங்க. ஐயாவால் லாஸ்ட் மினிட்ல எங்களை ஜாயின் பண்ணிக்க முடியல, ஏன்னா அவர் ட்ரிச்சியில் வந்து அவர் பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு மாட்டிட்டாரு. இந்த புயலில் இங்கே வருது சேஃபும் இல்லை அப்படின்றதுனால அவர் இன்றைக்கி வரல. ஸோ நீங்கள் வந்து எல்லோரும் கேட்பீங்க, வினோத் இல்லாமல் ஏன் ஷோ பண்ணிங்க அப்படின்ட்டு. யாப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். ஐயா வந்து திருச்சியில் மாட்டிக்கிட்டாரு, கூடி சீக்கிரத்தில் வேறு ஷோ கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்களை டீமா. பாய் பாய் கைஸ் பாய். அடுத்த வ்ளாக்ல மீண்டும் பவித்ராவோட சேர்ந்து பாய்.